பிரபஞ்ச சேனல் பார்த்துட்டு இருக்கும் அனைத்து உலக உயிர்களுக்கும் நன்றி, நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம இருமலுக்கான மருந்து வந்து வீட்டிலேயே எப்படி எளிய முறையில் தயாரித்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடத்தோட இலை வந்து ரெண்டு இலை வந்து பிச்சு போட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வைக்கணும். 1.5 டம்ளர் ஆன உடனே அதை அடுப்பு அணைச்சிட்டு அதில் 1/4 டம்ளர் எடுத்து குடிச்சிட்டா போதும், நம்ம இருமல் தொந்தரவுலேருந்து விடுபடலாம். இது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால வேணுங்கிறவங்க, கசப்புத்தன்மை பிடிச்சவங்க குடிச்சிக்கலாம், வேணுங்கிறவங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்தா அந்த குடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இருவேளை இதை குடிக்க வேண்டாம், ஒரு தடவை குடித்தாலே போதும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு சில குறிப்பு, சிறு குறிப்புகள் வந்து உங்களுக்கு உங்கள் பதிவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இருமல் சளி இப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. பால், தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் ஆவி பிடிக்கும் போது கண்ணை மூடிக்கணும், கண்ணை திறக்கக்கூடாது. அப்புறம் கண் எரிச்சல் இருந்தால் ஆவி பிடிக்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தூதுவலை, நொச்சி இலை இதெல்லாம் கிடைக்கும், நிறைய மூலிகை இலையெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. அது அவங்க வந்து கவலைப்பட வேண்டாம், நாட்டு மருந்து கடையில் பொடியாக விற்கிறாங்க, அதை எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூனை உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, நமஸ்காரம், வாழ்க வளமுடன்.